அண்ட் வெல்கம் டு VAJ ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் விலாகோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ப்ளம் கேக்ஸ், அதாவது ரிச் ப்ளம் கேக்கும் நான் ஆல்கோஹாலிக் ப்ளம் கேக்ஸும் இப்படியெல்லாம் செய்தேன், இந்த மாதிரியாக பேக் பண்ணேன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ், அப்புறமா வந்து பீஸ் கேக்ஸ், அதாவது பீஸ் கேக்ஸ் வித் க்ரீம் ஃபில்லிங்கோட இப்படி நான் செய்திருந்தேன், அதே மாதிரி எப்படி பேக் பண்ணேன், டெலிவர் பண்ணேன், அந்த எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ப்ளம் கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே நான் 20th ஸ்டார்ட் பண்ணி 20, 21 அண்ட் 22nd நைட்டோட அதோட பேக்கிங் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அதுக்கு கூடவே 22nd ஈவினிங் ஒரு ஆஃப் கேஜியில் ஒரு கிறிஸ்மஸ் தீமில் சாக்லேட் ட்ரபிள் கேக் ஆர்டர் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு வேறையும் ஒரு 1 kg சாக்லேட் ட்ரபிள் கேக் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ 1.5 kg சாக்லேட் கேக் வந்து 22nd ஆஃப்டர்நூன் வந்து நான் செய்திருந்தேன், அதாவது அந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் பேக் பண்ணி வச்சேன். ஸோ இந்த கேக்கோட ஒர்க் எல்லாம் ஆல்ரெடி இந்த ப்ளம் கேக்கோட ஒர்க் போயிட்டுருந்துச்சு இல்லையா, அதோட இடையில சேர்த்து தான் நான் எதுவும் செய்துட்ருந்தேன். இப்போ ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரலாம், ஏன்னா இப்போ 20th நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 21st, 22nd அப்படியே கண்டினியூஸாக வந்து ஓடிஜி யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ நம்ம கண்டினியூஸ் ஒர்க்கு அதில் செய்யும் போது ஓடிஜிக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வருமா, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குமாங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கலாம். ஸோ நான் வந்து கண்டினியூஸ், அதாவது இப்போ 1 hour ப்ளம் கேக்கோட பேக்கிங் முடிஞ்சு முடிகிற அதே டைம் அடுத்த பேட்ச் நான் வந்து உள்ளே வைக்கிறேன் சரிங்களா. ஸோ ஒரு 15 minutes அதாவது முடிச்சு அந்த டின் வெளியில் எடுத்து அப்புறம் தான் நான் அடுத்த செட்டோட அந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 10 to 15 minutes வந்து ஓடிஜி ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறது வந்து ப்ராப்ளம் கிடையாது, அடுத்தடுத்த கண்டினியூஸாக அது ஸ்டாப்பே ஆகாமல் யூஸ் பண்ணும்போது தான் ஓடிஜிக்கு வந்து ப்ராப்ளம் வரும். எனக்கு வந்து 22nd ஆஃப்டர்நூன் அந்த ப்ளம் கேக்கோட பேக்கிங் ஒர்க் எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த சாக்லேட் கேக்கு நான் ஸ்பாஞ்ச் பேக் பண்ணி, ஸோ அதோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே செய்து 22nd ஈவினிங் நான் அந்த கேக் டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் உள்ள அந்த கேக் ஸ்பாஞ்ச் எல்லாமே நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்ச அந்த கேக் ஆர்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே எடுத்திருந்தேன். ஸோ யார் யார் 1 kg கேக்கு, யார் யார் 1/2 kg கேக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன டின் சைஸுங்கிறத நான் ஒரு பிளான் போட்டிருந்தேன், என்னெல்லாம் டின்னுக்கு வந்து அதாவது 1 kg கேக்குக்கு வந்து அதாவது 8-inch டின் வந்து எவ்வளோ செட்டு பேக் பண்ணோம், 6-inch டின்ல வந்து எவ்வளோ டைம் பேக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணேன். தென் என்ன பண்ணேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா என்கிட்ட வந்து 2 ovens இருக்குது. ஸோ வந்து 1 oven வந்து 3 kg டின் வைக்கலாம், அதாவது 8-inch 2, 6-inch 2 வைக்கலாம். தென் இன்னொன்று அவனில் பார்த்தீங்கன்னா 6-inch வந்து 5-10 2.5 kg பேட்டர் தான் வந்து அதில் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன், அதாவது ஒரு செட்டு 3 kg இன்னொரு செட்டு வந்து 2.5 kg பேட்டர். ஸோ அதில் வந்து என்னெல்லாம் டின் சைஸுக்கு நமக்கு தேவையோ அந்த மாதிரியாக பிளான் பண்ணி ரெண்டு ஒரே டைமில் வந்து 2 batch கேக் வந்து பேக் ஆகிறது மாதிரியாக 2 ovens நான் வச்சு ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அந்த கேக் ஸ்பாஞ்சு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த ஒர்க் ஏரியாவில் தான் நான் டேபிள்லே தான் வச்சுட்டு தான் எடுத்துருந்தேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒவ்வொரு திங்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துல போய் எடுத்துகிட்டு இருக்காமல் அந்த கைவாக்கிலே பக்கத்தில் வச்சு செய்யும்போது, ஏன்னா அடுத்தடுத்த கண்டினியூஸாக செய்துட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருந்தா தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 3 kg பேட்டர் ரெடி பண்ணி 2 8-inch 10 2 6-inch 10 நான் பேட்டர் ஃபுல்லாகவே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஸோ 3 kg பேட்டருக்கு வந்து என்ன மாதிரியாக மெஷர்மெண்ட்ஸுக்கு நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.5 kg கூட பேட்டர் ரெடி பண்ணி 5 6-inch 10 நான் பேட்டரை ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த ப்ரீ ஆர்டர் கிடச்ச எல்லா கேக் ஸ்பாஞ்சும் நான் பார்த்தீங்கன்னா 23rd ஒரு ஆஃப்டர்நூன் போல் எல்லாம் பேக்கிங் முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் நைட்டு தூக்கம் இல்லாமலாம் பண்ணலை, நைட் ஒரு 10 o'clock வரைக்கும் அந்த 22nd செய்துட்டு அப்புறமா 23rd மார்னிங்கில் அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேக்கிங் நடந்துட்டு இருந்த அந்த டைம்லேயே சுகர் சிரப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான அளவிலேயே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ இவ்வளோ கேக் பண்ணுறோம், அதுக்கு இவ்வளோ சுகர் சிரப்பு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் எல்லாம் போடலை, சும்மா கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணேன். இப்போ பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாமே, அந்த ஒரு கேல்குலேஷனில் தான் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
ஸோ அந்த 23rd ஆஃப்டர்நூன் அந்த கேக் எல்லாமே இந்த க்ரம் கோட்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு கேக் எல்லாத்தையுமே டின்லேருந்து டிமோல் பண்ணணும். அதுக்கப்புறமா அதோட டாப்பில் அந்த கலர் சேஞ்சாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் எல்லா கேக்கையுமே நான் சேர்த்தே தான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு கேக்குக்கும் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து அப்புறமா ஒவ்வொருமே செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து க்ரம் கோட்டிங் கொடுத்து எல்லாம் இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து எடுக்கும்போது ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் எல்லா ஒர்க்குமே வந்து நான் சேர்த்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ள ஒர்க்ஸ் வந்து எல்லா கேக்ஸுக்குமே வந்து நான் சேர்த்து தான் செய்திருந்தேன். ஸோ அப்படியே எல்லா கேக்ஸையுமே நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு ஒரு 1/2 kg கேக்கு, அதாவது கிறிஸ்மஸ் கேக் இல்லாமல் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அதே மாதிரியே ஒரு 1 kg ஒரு பர்த்டே கேக்கும் ஆர்டர் இருந்தது. அப்புறமா 25th மார்னிங் எனக்கு வந்து ஒரு பேப்டிசம் கேக்கு ஆர்டர் இருந்துச்சு, 3 kg கேக்கு. அதோட பேக்கிங்கும் நான் இதுக்கு கூட தான் சேர்த்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த எல்லா கேக்கையுமே அந்த க்ரம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தென் ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய வேலை, அதுவே ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ எல்லா கேக்கையும் ஸ்லைஸ் பண்ணி முடிஞ்சதுமே இந்த ஒர்க் ஏரியா ஃபுல்லாகவே இந்த கேக் க்ரம்ஸ் ஃபில்லாகிடுச்சு. ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கேக்காக அதோட ஃபில்லிங்ஸ் தென் க்ரம் கோட்டிங் ஐசிங் அப்படிங்கிற உள்ள ஒர்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இவ்வளோ கேக்ஸ் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் அப்புறமா ஐசிங் செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக டைம் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஆகிற ஒரு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ரீம் பீட் பண்ணுறோன்னா. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா ஸ்டாண்ட் மிக்சர்லேயே வந்து க்ரீம் அவ்வளோமே பீட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது. நான் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்டாண்ட் மிக்சரில் நான் க்ரீம் பீட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி. பட் என்னாச்சுன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது ஹேண்ட் பீட்டரில் க்ரீம் பீட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நமக்கு கை வலிக்கும், தென் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனாலே நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் க்ரீம் நான் வேஸ்ட் பண்ணி இந்த ஸ்டாண்ட் மிக்சர்லேயே இந்த க்ரீம் எப்படி பீட் பண்ணலாம், என்ன மாதிரி டைமுக்கு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் என்ன டைம் அப்படிங்கிறத கொஞ்சம் க்ரீம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் இதில் போட்டு நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஹெவி ஒர்க்குக்கு இடையில அந்த க்ரீம் ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி பர்ஃபெக்டாக நம்ம விப்பிங் க்ரீம் ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லேட்டராக நான் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த க்ரம் கோட்டிங் ஒர்க்கு ஐசிங் ஒர்க் இதெல்லாமே எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு டைமிங் ஆர்டர் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு இந்த கேக்கு டெலிவர் கொடுக்கணும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நான் எல்லாமே செய்திருந்தேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த 1/2 kg கேக்கில் இந்த கேக் வந்து டெலிவரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இதோட க்ரம் கோட்டிங் ஐசிங் டெக்கரேஷன் எல்லாமே நான் வந்து இதுக்கு செய்து கொடுத்துருந்தேன். ஏன்னா அவ்வளோ பேலன்ஸ் உள்ள கேக்குக்கு இவ்வளோ ஒர்க்கு முடிக்கும் போதே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த கேக் டெலிவரி கொடுக்குறதுக்குள்ள என்ன சொல்கிறது டைமே தாண்டிடுச்சு. நான் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் இந்த ஒரு 1/2 hour லேட்டாக தான் இந்த கேக் வந்து நான் டெலிவரி கொடுத்துருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு கேக்கு, அவங்க இந்த மாதிரி மாடல் கொடுத்து இந்த டைப்பில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சேம் மாடலே நான் செய்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரியே இந்த 23rd ஈவினிங்கே இந்த ப்ளம் கேக்ஸ் வந்து கொஞ்சம் டெலிவரி இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் வந்து இப்போ 10 pieces 15 pieces அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸில் உள்ள கார்ட்போர்ட்லையா பேக் பண்ணி நான் வந்து டெலிவர் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ ஒர்க்கும் முடியும் போதே 23rd ஈவினிங் ஒரு 5 to 6 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கேக்கோட ஃபில்லிங்ஸ் தென் க்ரம் கோட்டிங் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் கேக்ஸ் எல்லாம் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ட்ராபெரி தென் பிளாக் ரெண்டின் இந்த ரெண்டு ஃப்ளேவர்லேயும் செய்யலாங்கிறது மாதிரியே தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து ஒரு சிலர் என்னென்னா இந்த ஃப்ளேவர்ஸில் தான் வேணும், பட்டர்ஸ்காட்ச் தான் வேணும், தென் ஒயிட் ஃபாரஸ்ட் தான் வேணும் இப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணவும் முடியலை. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் கேக்கோட கேக் போர்டோட பேக்லேயா அந்த நேம்ஸ் வந்து நான் எழுதிக்கிட்டேன். நமக்கு வந்து இந்த கேக் ஃப்ளேவர்ஸ் வந்து மாறக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு 1/2 kg தென் 1 kg கேக்கு போர்டோட பேக்கில் நேம் எழுதி ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ஒர்க் ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகிறது மாதிரி 1/2 kg ஸ்லைஸ் பண்ண அந்த ஒவ்வொரு கேக் லேயர்ஸையுமே நான் அதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதை சுகர் சிரப்பை வச்சு சோக் பண்ணிவிட்டு தென் க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஃபில்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் கேட்டுப்பாங்க இல்லையா. அதை பொறுத்து ஒவ்வொன்றா ஃபில்லிங்ஸ் கொடுத்து தென் அந்தந்த நேம் போர்டுலேயா அந்த ஒவ்வொரு கேக்காக எடுத்து வச்சு க்ரம் கோட்டிங் முடிச்செடுத்தேன்.
பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பைப்பிங் பேக்லேயே க்ரீம் எடுத்துருந்தேன். ஸோ ஒரு பைப்பிங் பேக்கில் நான் க்ரீம் அதாவது கேக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பைப்பிங் பேக்கில் என் ஹஸ்பண்ட் வந்து க்ரீம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் அந்த கண்டினியூஸாக நான் அந்த க்ரம் கோட்டிங் ஒர்க்கு வந்து நான் முடிச்சுட்டே இருந்தேன். இப்போ அதே மாதிரியே ரெண்டு பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நான் அடுத்தது உடனே அடுத்த செட்டு க்ரீம் வந்து பீட் பண்ணுறதுக்காக நான் போட்டுட்டேன். அப்போ வந்து கரெக்டாக இந்த க்ரம் கோட்டிங் ஒர்க்கு முடிகிற அந்த டைமில் நமக்கு அடுத்த செட்டு க்ரீமு வந்து பீட்டாகி கிடச்சிரும். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுக்கப்புறமா மூணு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் இருந்துச்சு, அதை செப்பரேட்டாக பண்ணேன். ஸோ ஹாஃப் கேஜி கேக்கோட க்ரம் கோட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 1 kg கேக்குக்குள்ளே தென் ஃபில்லிங்ஸ் க்ரம் கோட்டிங் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு கூடவே எனக்கு 24th மார்னிங் ஒரு பர்த்டே கேக்கு ஹனிநட் ஃப்ளேவரில் வந்து ஆர்டர் இருந்துச்சு. ஸோ இதோட க்ரம் கோட்டிங்குமே நான் நைட்டு முடிச்சு வச்சுட்டேன். ஸோ எல்லா கேக்கையுமே நான் க்ரம் கோட்டிங் முடித்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த நார்மல் கூலிங்கில் எனக்கு ஸ்டோர் பண்ணுற ஸ்பேஸ் பார்த்தல. ஸோ கொஞ்சம் வந்து நான் ஃப்ரீசர்லேயும் வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோ க்ரம் கோட்டிங் முடிக்கிறதுக்கு எனக்கு 23rd நைட்டு 10:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸு வேறு 1-2 கேக்கோட க்ரம் கோட்டிங் முடிக்க வேண்டியது இருந்துச்சு, பட் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்பேஸ் பார்த்தல. ஸோ 24th மார்னிங் ஏற்கனவே அந்த க்ரம் கோட்டிங் முடிச்சு வச்சுருந்த கேக்ஸுக்கு ஐசிங் அண்ட் டெக்கரேஷன் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எது பண்ணியிருந்தேன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து மார்னிங் 5:30 டியூட்டி கிளம்பணும். ஸோ அவங்க ஆஃபீஸில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸும் தென் கொஞ்சம் ப்ளம் கேக்ஸும் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கொண்டு போக உள்ள அந்த கேக்கோட ஐசிங் அண்ட் டெக்கரேஷன் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் 3:00 நான் எழும்பி அந்த ஒர்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த கிறிஸ்மஸ் கேக் டெக்கரேஷன் எல்லாமே நான் மேக்ஸிமம் ஒரே மாடலில் தான் செய்திருந்தேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த யூனிக்காக பொறுமையாக செய்துட்டு இருக்கிறதுக்குள்ள டைம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஐசிங்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேக்குக்கும் நீட்டாக பொறுமையாக நின்று நல்ல ஃபினிஷிங்காக செய்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ அந்த ஒரு ப்ரஷ் டிசைன் வந்து பார்த்தீங்களா அந்த கேக்குக்கு மேலே நான் வேறு நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். ஸோ எல்லா கேக்குக்குமே நான் அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் பேட்டர்ன் போட்டுவிட்டேன். அப்படின்னா அந்த ஐசிங் கொஞ்சம் நீட்டாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அது தெரியாமல் கவர் ஆகி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க ஆஃபீஸுக்கு கொண்டு போக வேண்டிய கேக்கும் அப்புறமா மார்னிங் 2 1/2 kg கேக்கும் டெலிவரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கேக்குக்கு மட்டும் ஐசிங் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஐசிங் நான் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில் அந்த ஃபாண்டன் மட்டும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தேன். அதாவது என்ன திக்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கிறது நமக்கு தனியாக தெரியும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிட்ட அந்த ஃபாண்டன் பிளஞ்சர் கட்டர்ஸ் என்னெல்லாம் ஷேப்பில் கட் பண்ணணுமோ என்னெல்லாம் கலர்ஸில் கட் பண்ணுமோ அது எல்லாமே என்ன மாதிரி கட் பண்ணணும்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவங்க இதெல்லாமே வந்து எனக்கு அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அந்த எல்லா கேக்குக்கும் நான் ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா டெக்கரேஷன் ஒர்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா கார்டன் க்ரீன் மேஜிக் பிராண்டோட கார்டன் க்ரீன் ஜெல் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா அந்த மெரி கிறிஸ்மஸ்னு எழுதுனா அந்த ஸ்மால் சைஸு டாப்பர் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அந்த கேக்குக்கு மேலே எல்லா கேக்லேயுமே நான் வச்சு விட்டுக்கிட்டேன். அது மாதிரி கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் தீம்லோட ஸ்ப்ரிங்கிள்ஸும் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த க்ரீன் கலர் க்ரீமுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் நான் போட்டு விட்டுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டோட ஆஃபீஸுக்கு கொடுத்து விட வேண்டிய அந்த கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லையாக வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பேக் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு கேக்கோட போர்ட்லேயும் ஆல்ரெடி நேம் எழுதி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அந்த நேம் பார்த்து அதே மாதிரி பாக்ஸ்லேயும் நேம் எழுதி எடுத்துட்டோம். ஸோ அந்த கேக் வந்து மாறக்கூடாது உடனே ஒவ்வொரு கேக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் செய்தது. ஸோ அதுக்காக அந்த கேக் பாக்ஸ்லேயும் நேம் எழுதி எடுத்துக்கிட்டேன். அது மாதிரியே ஆஃபீஸுக்கு கொண்டு போக வேண்டிய ப்ளம் கேக்ஸையும் ஒரு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அடுத்த கேக்குக்குள்ள வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 24th மார்னிங் 8:00 போல் இந்த பர்த்டே கேக் டெக்கரேட் பண்ணி கொடுக்கணுமா இருந்தது. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ரோஸ்டட் அந்த நாசல் டெக்கரேஷன் தான் வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2D நாசல் எடுத்துருந்தேன் இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேக் டெக்கரேஷன் முடிச்சு கஸ்டமர்கிட்ட கொடுத்து விட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த கேக்குக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். அதாவது சொன்னேன் நான் மார்னிங் ஒரு 2 1/2 kg கேக் கொடுக்கணும்னு. ஸோ அந்த 2 கேக்கையும் டெக்கரேட் பண்ணி அது வந்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் கொடுக்கணும். ஸோ நான் அதை 2 கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் பசங்களுக்கு டிஃபன் கொடுத்து நான் அந்த ஒர்க்கு அந்த லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து பேலன்ஸ் அந்த க்ரம் கோட்டிங் முடிச்சு வச்சுருந்தோம்ல 23rd நைட்டு அந்த எல்லா கேக்கோட ஐசிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸோ அப்படியே எல்லா கேக்குக்கும் நான் வந்து ஐசிங் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ கீழே ஸ்பேஸ் இல்லாத ரெண்டு கேக்கை வந்து ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்து ஒரு 4 o'clock போல் பேலன்ஸ் கொஞ்சம் கேக்கு டெலிவரி இருந்துச்சு. ஸோ அது என்னெல்லாம் கேக்கோ அந்த கேக்ஸுக்கு மட்டும் நான் வந்து டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து இந்த 1 kg சாக்லேட் ரஃபில் கேக்கு, அப்புறமா வந்து 3 kg தனித்தனி கேக்ஸு, தென் ஒரு 1/2 kg கேக்கு, இப்படி டோட்டல் வந்து 5 ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் வந்து ஹஸ்பண்டை கொடுத்து விட்டுருந்தேன். அவன் 4-wheeler தான் கொண்டு போய் டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கேக்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஈவினிங் வந்து வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு 1 kg கேக்கும் தென் 3 1/2 kg கேக்ஸும். தென் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 1 kg ஒரு 1/2 kg கேக்கும் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா சில நேரம் லாஸ்ட் டைம் வந்து யாராவது கேட்பாங்க கேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக ஒரு 1 kg ஒரு 1/2 kg வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் அதில் டெக்கரேஷன் பண்ணலை, ஏன்னா கஸ்டமர் கேட்குற அந்த டைமில் வந்து டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து 250 க்ரீம் பீஸ் கேக்ஸ் வந்து ஆர்டர் இருந்துச்சு. ஸோ எனக்கு இவ்வளவோ பேக்கிங் தென் இந்த ஒர்க்குக்கு இடையில என்னால் அவ்வளோ ஸ்பான்ஸ் என்னால் ரெடி பண்ண முடியலை. ஸோ என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து அது அவங்க வந்து பல்க் ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒன் டைமே வந்து நான் இப்போ காமிச்சல அந்த 6 பீஸ் கேக் இவ்வளவுமே வந்து சேர்த்தே அவங்களால பேக் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்த கேக் ஸ்பான்ஸ் மட்டும் அவங்கக்கிட்ட பேக் பண்ணி நான் அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கேக்குக்கும் கேக்கோட டாப்பு சைடில் எல்லாம் இருக்கிற அந்த கலர் சேஞ்சாக இருக்குல்லையா அந்த போர்ஷன்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் சைஸ் பார்த்தீங்கன்னா 12x14 அந்த சைஸில் உள்ள ஸ்பாஞ்சு. ஸோ நம்ம பீஸ் கேக்காக கொடுக்கறதுனால நம்ம 2 layers ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த இடையில ஒரு லேயரில் மட்டும் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிட்டா போகும். ஸோ அவங்க வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ள ஃபில்லிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி சுகர் சிரப்பும் அப்ளை பண்ணோம். அந்த 2 layers சுகர் சிரப்பும் அப்ளை பண்ணி தான் நான் வந்து க்ரீம் கொடுத்து தென் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து 9:00 தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்னிங் அவங்க சர்ச்சில் ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இதில் வந்து அந்த க்ரீம் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ணலை. ஏன்னா எனக்கு ஃப்ரிட்ஜில் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஈவினிங் ஒரு செட்டு கேக் வந்து வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வரல, நெக்ஸ்ட் டே மார்னிங் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ ஃப்ரிட்ஜில் இது எல்லா கேக்குமே வைக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் எதுக்கு வைக்காமல் இருக்கணும். அதுவும் இல்லை இப்போ நான் 8 o'clock நான் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ 10 o'clock அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ டேரெக்டாக அவங்க கிட்டே கொடுத்து விடலாம். ஸோ அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் கொடுங்க, நாங்கள் இங்கே ஒரு 2-3 பேரோட வீட்டில் ஃப்ரிட்ஜில் நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒர்க்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா போதும்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட அந்த கேக்குக்கு அந்த இடையில ஃபில்லிங்ஸ் கொடுத்துறது நான் நார்மல் அந்த ஒயிட் கலர்லேயே தான் கொடுத்துருந்தேன். தென் டாப்பில் மட்டும் லைட் எல்லோ கலர் க்ரீம்லேயே கொடுத்துருந்தேன். அப்போ தான் அந்த ஒரு பைனாப்பிள் இந்த ஒரு பீஸ் கேக்குக்கு ஒரு லுக் இருக்கும். அதனால் அந்த எல்லோ கலரில் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த ஒயிட் கலர்லையா சின்ன ஒரு அது ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டெக்கரேஷன் மாதிரி கொடுத்து விட்டேன். அதாவது ஒவ்வொரு பீஸுக்கும் கொடுக்குறது மாதிரியா. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 12x14 சைஸ் அந்த கேக் ஸ்பான்ஸில் வந்து நான் 42 pieces வந்து நான் கட் பண்ணி எடுத்துருந்தேன். இது வந்து ஒரு பீஸ் வந்து 15 rupees நான் சேல் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இதெல்லாம் பீஸ் போட்டு முடிகிறதுக்குள்ள 10 o'clock மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி கஸ்டமர் வந்து ஒரு 15-20 minutes வெயிட் பண்ணி நின்று தான் வாங்கிட்டு போனாங்க. ஸோ எனக்கு இந்த லாஸ்ட் டைம்லாம் உள்ளது டீட்டெயிலாக எனக்கு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணவே முடியலை. ஸோ முடிஞ்சது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மெயினாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் காட்டுறது மாதிரியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு கூடவே அவங்க ஒரு 15 piece கேக்ஸ் வந்து செப்பரேட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அது வந்து 18x10 நானே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெடி பண்ணுற வீடியோ எதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ அந்த 6 set piece கேக்ஸுமே ஹஸ்பண்ட் அதை பேக் பண்ணுற அந்த டைமில் நான் இந்த 15 pieces ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த பீஸ் கேக்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு நான் கொடுத்து விட்ட போது 10-20 எல்லாம் தாண்டிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் நைட்டு சாப்பிடவே செய்வேன். தென் 25th மார்னிங் எனக்கு 3 kg 2-tier கேக்கு ஒரு பேப்டிசம் கேக் வந்து ஆர்டர் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஆர்டர் கொடுத்தது நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து ப்ரூனேலே செட்டில்டாக இருக்கிறாங்க. பட் ஊருக்கு இப்போ கிறிஸ்மஸுக்காக பசங்களோட பேப்டிசம் கொடுக்கறதுக்காக எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நான் 23rd கேக் ஸ்பான்ஸ் செய்திருந்தேன் இல்லையா, அதுக்கு கூடவே இதையும் நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கேக் கூட ஃபில்லிங்ஸ் அண்ட் க்ரம் கோட்டிங் வந்து நைட் 11 o'clock அப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த கேக் வந்து மார்னிங் 7 o'clock வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இப்போ 1/2 hour டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 6:30 எனக்கு கொடுத்து விடணும். ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா நைட்டுக்குள்ளே ஐசிங் எல்லாம் முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் ஃபாண்டன் டெக்கரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபாண்டன் ஒர்க்கு அது எல்லாமே நைட்டு முடிச்சுட்டு படுக்கணும், அப்போ மார்னிங் எல்லாமே அந்த டெக்கரேஷன் மட்டும் செய்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 1 day ஃபுல்லாக அந்த மார்னிங்லேருந்தே கண்டினியூஸ் ஒர்க்கு
கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள டைமே கிடைக்கல. அது ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அம்மா அப்பா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 24th என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அப்பாவோட சகோதரி சிஸ்டருக்கு வீடு பாலுகாய்ப்பு. ஸோ அங்கே அம்மா அப்பா போயிட்டாங்க. அப்படி எனக்கு இங்கே ஹெல்ப்புக்கு வேறு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வீட்டு வேலையும் பார்த்து இதையும் சேர்த்து கவனிக்கும் போது, ஏன்னா பசங்களுக்கும் லீவா ஸ்கூலுக்கு எதுவும் போகலை, எல்லோரும் வீட்லேயும் உண்டு. ஸோ எல்லாம் பார்த்து அப்படி ஒரு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் அந்த க்ரம் கோட்டிங் முடிக்கும்போது அந்த க்ரம் கோட்டிங் செய்து செய்து அப்படி நின்று தூங்கிக்கிட்டே இருந்தேன். ஸோ இனி என்ன ஆனாலும் ஓகே, ஐசிங் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா ஐசிங் பண்ணும்போது அவ்வளவு தெளிவாக கேர்ஃபுல்லாக கிளியராக செஞ்சால் மட்டும்தான் நல்லா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஓகே, ஐசிங் வந்து மார்னிங் செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரம் கோட்டிங் பண்ணேன். கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் படுத்துட்டேன். பட் அதில் என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, அந்த க்ரீம் பவுல் வந்து வெளியில் இருந்துச்சு. ஆக்சுவலி அதை வந்து நான் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுனே தவிர ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்க மறந்துட்டேன். அகெயின் மார்னிங் 4:00 எழும்பியாச்சு. ஸோ எழும்புனதுமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ க்ரீம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லையே, கேக் மட்டும் தானே வச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா க்ரீம் வந்து டேபிள் மேலே இருக்குது, நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை. அதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ஆக்சுவலி அந்த க்ரீம் வந்து எனக்கு கரெக்டாக ஐசிங் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. நான் அதனால் வேறு எக்ஸ்ட்ரா க்ரீம் எதுவுமே ஃப்ரீசரில் இந்த எடுத்து வெளியில் வைக்கவும் இல்லை. ஸோ நீ அதுக்கப்புறமும் எனக்கு டைம் இல்லை, நீ ஃப்ரீஸில் இந்த எடுத்து வெளியில் வச்சு அது லூஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகி ஐயோ செய்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ இந்த இது க்ரீம் பார்த்திங்கன்னா ஃபுல் பபிள்ஸ் ஏறி இருந்துச்சு, பட் எனக்கு லூஸ் எதுவும் ஆகலை, நல்ல பபிள்ஸ் ஏறி அந்த மாதிரியாக தான் இருந்தது. ஸோ எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லையா இருந்து நான் அந்த க்ரீமில் தான் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ அந்த க்ரீம் எடுத்து தான் இந்த ரெண்டு கேக்கும் வந்து நான் ஐசிங் செய்திருந்தேன், அதாவது அந்த ரெண்டு டயர் கேக்குக்கும். ஸோ அந்த கேக்குக்கு நான் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற அந்த டோனட்டும் வந்து அந்த கேக்கு ஸ்பான்ஸ் எல்லாம் அந்த பேக் பண்ண அதே டைம்லேயே நான் அந்த டோனட்ஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கேக் கூட டெக்கரேஷன் ஒர்க்கு முடிச்சுட்டு நான் 6:30 நான் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த கேக்கு டெலிவர் கொடுக்கறதுக்காக கொடுத்து விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கேக்கு நல்லா சரிஞ்சிருக்கிறத மாதிரியே இருக்குது, பட் அது கேக்கு இல்லை, கேமரா தான் சரிஞ்சிருந்தது. சொல்லப்போனால் அந்த கிறிஸ்மஸுக்கு எனக்கு சர்ச்சுக்கு கூட போக முடியலை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, நைட்டு வந்து அந்த பீஸ் கேக்கு பண்ணும்போது அதுவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. தென் மார்னிங் இந்த ஒர்க் இருந்துச்சு. ஸோ நைட்டு மாதத்துக்கும் போக முடியலை, மார்னிங்கில் உள்ள மாதத்துக்கும் போக முடியலை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த பபிள்ஸ் ஏறி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த க்ரீம் இது. ஸோ அந்த கேக்குக்கு ஐசிங் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள க்ரீமு, இது இன்னும் வேறு ஒரு கேக்குக்கு ஐசிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் இது வந்து வேறையும் கொஞ்சம் கூட க்ரீமை ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பீட் பண்ணிவிட்டு அதை இதுக்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நான் இன்னும் அடுத்த கேக்குக்கு ஐசிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா 2 kg பைனாப்பிள் கேக்கு. இது 25th ஈவினிங் ஆர்டர் இருந்தது. ஸோ மார்னிங்கே நான் ஐசிங் முடிச்சு வச்சுட்டேன். தென் ஈவினிங் கேக் டெலிவரி கொடுக்குற அந்த டைம் தான் அதுக்குள்ளே டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருந்தேன். ஸோ டெக்கரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அங்கே ஒரு தீம் ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்க இதே போல் வேணும் அப்படின்னு சொல்லி, பட் அது எல்லாமே இந்த ஸ்டிக்கர் ஒர்க்காக தான் இருந்துச்சு. அதில் எனக்கு வந்து இந்த இப்போ இந்த ஒரு நெருக்கடியான டைமில் வந்து அந்த கிளாசி ஸ்டிக்கர்ஸ் எடுக்கிறதுக்குள்ள டைமிங்கில், ஸோ நார்மல் A4 ஷீட்டில் வந்து கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு அதோட பேக்கில் பட்டர் பேப்பர் பேஸ்ட் பண்ணி நான் அந்த மாதிரியாக சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அப்படி 20-25 வரைக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் எதுவுமே ஒன்று விடாமல் நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட்டானாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.